வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நாலேஜ் ப்ராட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக், 43 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறிய இந்தியா. இந்தோனேஷியாவின் யோகியார்டாவில் ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடர்ந்து நடக்கின்றது. இதில் வடகொரியாவின் ஆஞ்சி சாங்கை 11-7, 11-8, 11-6 என வீழ்த்திய சத்யன் காலிறுதிக்கு தகுதி பெற்றார். இதன் மூலம் ஆசிய டேபிள் டென்னிஸ் தொடரின் காலிறுதிக்கு முன்னேறிய 2வது இந்தியர் என்ற வரலாற்றை இவர் படைத்துள்ளார். முன்னதாக கடந்த 1976 நடந்த ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் அப்பொழுது சீன வீரர் ஒருவரை வீழ்த்தி இந்தியாவின் சுதீர் பக்கே காலிறுதிக்கு தகுதி பெற்றார். டேபிள் டென்னிஸ் தரவரிசையில் தற்பொழுது 30வது இடத்தில் உள்ள சத்யன் 4வது இடத்தில் உள்ள சீனாவின் லின் காயுவானை காலிறுதியில் எதிர்கொள்கிறார். இந்த வெற்றி குறித்து சத்யன் கூறுகையில், முதன் முறையாக காலிறுதிக்கு தகுதி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதுவரை இந்த பயணம் மிக சிறப்பாக அமைந்தது. இந்த டேபிள் டென்னிஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளேன். இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருந்தார். உங்களுக்கான கேள்வி, ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் காலிறுதி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? 2 கேள்வி, டேபிள் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் தற்பொழுது முதல் இடத்தில் உள்ளவர் யார்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.